அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இனிய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நாள் உங்களுடன் இந்த பகுதியொன்று வினாவிற்கு எவ்வாறு விடை அளிப்பது தரமைந்த மாணவர்கள் ஒன்றிற்கு எவ்வாறு விடை அளிப்பது என்ற பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த தரமைந்த மாணவர்களுக்கான பயிற்சி மாதிரி பயிற்சி எங்கள் பாப்பமாக இருந்தால் குறித்த ஓர் எண்ணெய் நான்கால் பெருக்கி இது பகுதி ஒன்றில் வந்த வினா குறித்த ஓர் எண்ணெய் நான்கால் பெருக்கி நான்கால் வகுத்து மூன்றை கூட்டி இரண்டை வகுத்து இரண்டை கூட்டும்போது விடை ஆறாகும் அவ்வன் ஜாது அப்போ நாங்கள் இந்த வினாவுக்கு விடை அளிக்கின்ற பொழுது நாங்கள் வினாவிலிருந்து விடைக்கு போகும் ஒரு நுட்பம் இருக்கிறது ரெண்டாவது விடைகளிலிருந்து வினாவை காணுகின்ற ஒரு நுட்பம் இருக்கின்றது புலமை பரீட்சை வினாக்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இங்கே வினாக்களிலிருந்து விடையை தெரிவு செய்தல் ரெண்டாவது விடைகளில் இருந்து கொண்டு வினாவுக்கான சரியான விடையை தெரிவு செய்வது என்று ரெண்டு நுட்பங்கள் இருக்கிறது அப்போ இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடைக்குள்ளால் இருந்து கொண்டு நாங்கள் விடையை வினாவுக்கான விடையை சரியாக தெரிவு செய்வோமாக இருந்தால் அது மிகப்பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே இந்த தி கேள்வியை நாங்கள் மீள முறுக்காக வாதிச்சு பார்ப்போம் குறித்த ஒரு எண்ணெய் நான்கால் பெருக்கி அப்போ நாங்கள் விடையிலேருந்து போகிறோம் போகிறதுக்கான தீர்மானங்கள் எடுத்த நாங்கள் விடையிலேருந்து எப்படி போகிறது என்றால் குறித்த ஒரு எண்ணெய் நான்கால் பெருக்கி அப்போ ஒரு எண் ஆறு வைப்போம் குறித்த ஒரு எண்ணை நாங்கள் முதலாவது விடையை எடுத்து பார்ப்போம் குறித்த ஒரு எண்ணெய் குறித்த ஒரு எண் வந்து ஆறு ஒரு எண்ணெய் நான்கால் பெருக்கி அப்போ நாலால் பெருக்குவோம் பெருக்கினா ஆறு நான்கு இருபத்தி நாலு குறித்தோர் என்னை நான்கால் பெருக்கி நான்கால் வகுத்து அப்போ நான்கால் வகுக்கேக்குள்ள அது ஆறு தான் திருப்பம் பெறும் நான்கால் வகுத்து மூன்றை கூட்டினால் மூன்றை கூட்டினால் ஒன்பது பெறும் மூன்றை கூட்டி இரண்டால் வகுத்து அப்போ ஒன்பது ரெண்டாவில் வகுத்தால் ஒன்பது ரெண்டால் வகுத்தால் நாலு தசம் அஞ்சு நாலு தசம் அஞ்சு அப்போ அவன் நாலு தசம் அஞ்சு ஆகவே இங்கே ஆறு என்பது பிள்ளையான விடியாக கருதப்படும் திருப்பியூரு கவாசிப்பும் பாருங்கள் குறித்த ஓர் எண்ணை நான்கால் பெருக்கி அப்போ நாங்கள் குறித்த ஓர் எண் ஆறு என்று தீர்மானிச்சு நாங்கள் மு விடலேருந்தே வருவோம் முதலாவதுபடி ஆறு இப்போ ஆறு நாலால் பெருக்கினா இருபத்தி நாலு அவனை மீண்டும் நாலால் வகுத்து அப்போ இருபத்தி நாலு நாலாலை வகுத்தால் ஆறு அந்த எண்ணோட மூண்டை கூட்டினால் ஆறு மூணு ஒன்பது ரெண்டால் வகுத்தால் அப்போ ஒம்பது ரெண்டால் வகுத்தால் நாலு தசம் அஞ்சு கூட்டும்போது ஆறு ஆகும் அப்போ இதில் உண்மையாக எங்களுக்கு விடை வந்து ஆறு என்றதும் விடை வர ஆனால் நாலு வருஷம் அஞ்சு வருகிறனால இந்த விடை பிழை என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுக்கலாம் இந்த விடை பிழை ரெண்டாவதுபடிய பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் குறி ர் அஞ்சன்ட்டு வைப்போம் குறித்த ஓர் எண்ணை நான்கால் பெருக்கி நான்கால் பெருக்கினா இருபது அவனை நான்கால் வகுத்தால் திருப்பியும் அஞ்சு மூண்டை கூட்டி மூன்றை கூட்டினால் எட்டு மூண்டை கூட்டினால் எட்டு மூன்றை கூட்டினால் எட்டு மூன்றை கூட்டி ரெண்டால் வகுத்து ரெண்டால் எட்டு ரெண்டால் வகுத்தால் நாலு ரெண்டாள் வகுக்கும்போது அவ்விடை எண் ஆறாக வரும் அப்போ இந்த விடை வந்து எங்களுக்கு ஆறாக வரணும் இங்கே நாலாக வருகின்றது ஆகவே இந்த விடையும் பிழை இந்த விடையும் பிழை அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் நாலு அவ் குறித்த வெண் நாலு வைப்போம் அப்போ நாலு நாலு நாலாலை பெருக்கினால் பதினாறு பதினாற நாளால் வகுத்தால் நாலு அதோட மூன்றா கூட்டினால் குறித்தோர் என்ன நான்கால் பெருக்கி என்னங்க பதினாறு நான்கால் வகுத்து நாலு மூன்றை கூட்டி ஏழு ரெண்டால் வகுக்கும் போது ரெண்டால் வகுக்கும்போது ஆகவே அப்போ இந்த ரெண்டாவது ஏழு ரெண்டாவது வந்தால் மூன்று தசமாக அஞ்சு அப்போ அங்கே இதுவும் பிள்ளை அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் சரியான விடையை பார்க்கின்ற பொழுது இப்போ இந்த விடை சரியாக இருக்கும் பாருங்கள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஐந்து எட்டு போட்டு நாங்கள் ஐந்த நாலாவில் பெருக்கினால் இருபது ஓகே நாலால் வகுத்தால் அஞ்சு நாலால் வகுத்து மூன்றை கூட்டி மூன்றை கூட்டி எட்டு ரெண்டால் வகுத்து ரெண்டால் வகுத்து ரெண்டால் வகுத்தால் நாலு ரெண்டை கூட்டும்போது அப்போ நாலு சக ரெண்டு அப்படே ஆறாகும் சமன் ஆறு ஆகவே நாங்கள் இருந்து பார்த்தோம் விடையிலேருந்து ஒரு பார்க்கின்ற நுட்பம் ஒன்று இருக்கின்றது விடையிலிருந்து பார்க்கின்ற பொழுது எந்த விடை சரியாக இருக்கும் என்று பார்க்குறோம் அப்போ இது இது ஒரு நுட்பம் இது வினாக்கு விடையை காண்பதற்கு நாங்கள் சரியான விடை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது ஒரு நுட்பம் அப்போ இங்கே சரியான விடை ஆறு சரியான விடையாக நாங்கள் ஆறு என்றால் இந்த ஐந்து என்பது சரியான விடையாக இருக்குது எவ்வாறு சரியான விடை வந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு சரியான விடை வந்தது என்று பார்க்கின்ற பொழுது குறித்த ஒரு எண்ணெய் குறித்த ஒரு எண்ணெய் ஐந்து குறித்த ஒரு எண்ணெய் நான்கால் பெருக்கி நான்கால பெருக்கினால் இருபது நான்கால் வகுத்து திருப்பி நான்கால வகுத்தால் அஞ்சு மூண்டை கூட்டி மூண்டை கூட்டினா எட்டு டிரெண்டால் வகுத்து ரெண்டால் வகுத்த நாலு ட்ரெண்டை கூட்டினால் நாலுன்றனும் ஆறு அவ்வுடைய எண் ஆறு ஆகும் ஆகவே குறித்த ஒரு எண் ஐந்து என்பது சரியான விடையாகும் அடுத்த வினாவை பார்ப்போம் இது புலமை பரீட்சையில் வினாத்தாள் தொகுதியில் உட்கிடை இல்லை உள்ளுடைப் பெருமானம் அல்ல என்ற தேர்ச்சியை அல்ல திறனை அடிப்படையாக கொண்ட வினா இங்கே பாப்பமாக இருந்தால் ஏ என்பது நிறங்கள் ஏ என்பது பெரிய சதுரமாக இருக்குது அப்போ ஏ என்பது இதுக்கு நிறங்கள் என்பது சரி ஏ இங்கே நிறங்கள் என்பது சரி ஏ என்பது இங்கே நிறங்கள் என்பது சரி இங்கே நிறங்கள் என்பது சரியாக இருக்குது அப்போ ஏ என்பது பொருத்தமாக இருக்கிறது பி என்பது சிவப்பு பி என்பது சிவப்பு இங்கே இது சிவப்பாக இருக்கிறது இங்கே இது சிவப்பாக இருக்கிறது இங்கே இது சிவப்பாக இருக்கிறது பி என்பது சிவப்பு தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம் பி என்பது சிவப்பு சி என்பது மஞ்சள் சி என்பது மஞ்சள் இங்கே சி என்பது மஞ்சள் முழுக்களும் மஞ்சள் இங்கே சி என்பது இங்கே மஞ்சள் சி என்பது இந்த பெரிய வட்டம் மஞ்சள் பெரிய வட்டம் மஞ்சள் நாங்கள் பார்ப்போம் இப்படி நாங்கள் படத்தை குறிப்போட்டு டி என்பது மஞ்சள் நிறம் அல்லாதவை என்பவற்றை அப்போ டி வந்து மஞ்சள் நிறம் இல்லையா டி வந்து மஞ்சள் நிறம் அல்லாதவை என்பதை காட்டும் சரியான உரு கேள்வியை திருப்பி வாசிங்கோ ஏ என்பது சிவப்பு நிறம் ஏ என்பது நிறங்கள் ஆகவே ஏ பெரிய நிறம் அது சரி எல்லாத்துக்கும் சரி ரெண்டாவது பார்க்கின்ற பொழுது பி என்பது சிவப்பு நிறம் பி என்பது சிவப்பு நிறம் ஆக பி சிவப்பு சரி இங்கேயும் சிவப்பு சரி அங்கே நாங்கள் சிவப்பெண்டு போட்டாங்கள் உள்ளுக்கு கிடக்கு மஞ்சளுக்கு சி என்பது மஞ்சள் சி என்பது மஞ்சள் இது சரி இது மஞ்சள் டி என்பது மஞ்சள் நிறம் அல்லாதது டி என்பது மஞ்சள் நிறம் அல்லாதது ஆக இங்கே பார்த்தோம்னா டி வந்து இங்கே தான் வருகுது ஆக இந்த படம் பொருத்தமில்லை டி என்பது மஞ்சள் அல்லாததாம் மஞ்சள் அல்லாதது அப்போ இங்கே பார்த்தோம்னா டி வந்து மஞ்சள் அல்ல என்பது என்ன கலராயும் இருக்கலாம் என்ன கலராம இருக்கலாம் மஞ்சள் அல்ல அப்போ இது சரி போல் இடக்கு எங்களுக்கு இது சரி போல் இடக்கு இதை பார்ப்போம்டா டி மஞ்சள் இல்லை இங்கே மஞ்சளுக்குலாம் அங்கே கிடக்கு ஆக இது பிள்ளை அது சரியான விடை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகச்சரியான விடை என்பது இந்த ரெண்டாவது வேறு இந்த வினாவை நாங்கள் மீண்டும் ஒரு முறை தெளிவாக பார்க்கின்ற பொழுது ஏ வந்து நிறங்கள் அது எல்லா உருவுக்கும் பொருத்தமாக இருக்கிறது எல்லா உருவுக்கும் ஏ என்றது பொருத்தமாக இருக்கு பி வந்து சிவப்புன்றால் நாங்கள் சிவப்புகளை அப்போ நாங்கள் பரீட்சை ஒன்றில் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த வினாத்தாள் எக்ஸாம் பேப்பருக்கு இந்த கேள்வி வந்துட்டுன்றால் நாங்கள் இப்படி நிறம் தீட்டி ஒன்றும் செய்யுது கொண்டிருக்கீங்களா இங்கே நிறம் தீட்டிக் கொண்டிருக்கீங்களா அது அப்போ நாங்கள் என்ன நுட்பத்தில் நாங்கள் இதை பயன்படுத்தலாம் என்று தான் பார்க்கணும் இப்போ அங்கே பரீட்சையில் வினாத்தாளில் வந்தால் நாங்கள் இதை நான் இப்போ நிறம் தீட்டி சிவப்பு மஞ்சள் கீறி காட்டினது போல் எக்ஸாம் பேப்பரில் நிறங்கள் தீட்டி கொண்டிருக்கீழா அப்போ நாங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற நுட்பம் என்னென்று பார்ப்போம் அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் அப்போ நாங்கள் இங்கே என்ன என்றால் குறித்து கொள்ளணும் பென்சிலால் இது நிறம் இது நிறம் இது நிறம் ஏ என்பது நிறங்கள் பி என்பது சிவப்பு நிறம் இது சிவப்பு இங்கே இது சிவப்பு நாங்கள் உள்ளுக்கு சிவப்பண்டு எழுதியும் விடலாம் சிவப்பண்டு உள்ளுக்கு எழுதியும் விடலாம் சிவப்பு இது சிவப்பு பென்சிலால் எழுதி விடலாம் சிவப்பு சிவப்பு சி என்பது மஞ்சள் இதுக்கு மஞ்சள் இங்கே மஞ்சள் இங்கே மஞ்சள் பெரிய வட்டம் மஞ்சள் பார்த்துட்டு மூன்றாவது டீயை பாப்பமாக இருந்தால் டி மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடாது அப்போ இங்கே பார்ப்போம்ண்டால் இந்த முதலாவது விடிய பாப்போம் என்றால் இந்த சி வந்து மஞ்சளை அறிக்கைக்குள்ளே மஞ்சள் வந்து அதாவது சி வந்து பெரிய வட்டம் மஞ்சளை அறிக்கையக்குள்ளே டி வந்து மஞ்சள் அந்த டிக்குள்ளேயும் மஞ்சள் இணைக்கப்பட்டு தான் இருக்குது இந்த பெரிய வட்டம் மஞ்சள் அறிக்கைக்குள்ளே இந்த பெரிய வட்டம் மஞ்சளாக இருக்கில்ல இதுவும் மஞ்சளாக தான் இருக்கும் ஆகவே இது வராது இங்கே பார்க்குற பொழுது இது மஞ்சள் இஞ்ச கிடக்கு இது சிவப்பு மஞ்சள் நிறம் வல்லாதன்றால் இது வேறு ஏதாவது நிறமாக கூட இருக்கலாம் இங்கே பாப்பமாக இருந்தால் சி வந்து மஞ்சளாக இருக்க டி வந்து மஞ்சளுக்குள்ளே தான் கிடக்கு அப்போ ஏயும் வந்து மஞ்சள்ன்ற வட்டத்துக்குள்ளே கிடக்குது டி இந்த கடைசி விடையும் மஞ்சள் என்ற வட்டத்துக்குள்ள தான் டீஹிடக் இங்கே தான் ரெண்டாவது விடை தான் மஞ்சளுக்கு டி டீஹிட் ஆகவே ரெண்டாவது விடை மிகச்சரியான விடையாக கருதப்படும் அப்போ இங்கே அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும் இப்போ அங்கே நிறம் தீட்டி கொண்டு பாக்கலாது அடுத்த வினா பார்ப்போம் ஐந்து குடும்ப உறுப்பினர் தற்போது ஐந்து குடும்ப ஐந்து குடும்ப உறுப்பினர்களின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை நூற்றி இருபது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அவர்களின் வயதின் கூட்டுத்தொகை யாது அப்போ இதை நான் தெளிவாக பார்ப்போம் அண்டா இருந்தால் இங்கே ஐந்து குடும்ப உறுப்பினர்களை பார்ப்போம் ஏ பி சி டிஇ என்று சொல்லப்படுகின்ற ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள் இவர்களுடைய வயதினுடைய கூட்டுத்தொகை நூற்றி இருபது அப்போ ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ரெண்டா அஞ்சு 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 அப்போ ஐந்து வேடங்களுக்கு முன்னர் ரெண்டா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஐந்து வேடம் குறைஞ்சிருக்கும் அஞ்சு பேருக்கும் அஞ்சு வருஷம் குறைஞ்சா இருபத்தி அஞ்சு பேர் குறைஞ்ச அப்போ நூற்றி இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சை கழிக்கும் கழித்தால் பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு அப்போ இது ஒன்று பதினொன்றில் ரெண்டு போனால் ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து என்பது சரியான விடை தொண்ணூற்றி ஐம்பது அப்போ மீண்டும் ஒருமுறை இந்த கெளிய கவனியங்கள் ஐந்து குடும்ப உறுப்பினர்களின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை நூற்றி இருபது அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை வயதண்டங்கள் தெரியாது

அப்போ நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதை குறைச்சி விட்டா தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இதுக்கு சரியான விடை தொண்ணூற்றி ஐந்து அப்போ இதுக்கு சரியான விடை வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு சரி அடுத்த வினா பார்ப்போம் எட்டு பேனைகளில் அப்போ நாற்பத்தி பேனைகளில் நாலில் மூன்று விற்பனை செய்யப்பட்டன எஞ்சிய பேனைகள் எத்தனை அப்போ இந்த வினாவுக்கு நாங்கள் விடைய பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி எட்டு பேனாக இருக்குது இப்போ நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பேனைகள் நாலால் பிரிக்கவன் நாலால் பிரிக்கவன் நாலால் பிரிச்சா ஒன்று ரெண்டு பன்னிரெண்டு அப்போ அதாவது நாலில் நாலில் ஒன்று சமன் பன்னிரெண்டு அப்போ கேள்வி என்றால் நாற்பத்தி எட்டு பேனைகளில் நான்கு மூன்று பேனைகள் விற்கப்பட்டன எஞ்சிய பேனுகள் எத்தின அப்போ பன்னிரெண்டை மூன்றாவில் பெருக்கினால் பன்னீர் மூன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டிலேருந்து முப்பத்தாறு போனால் மிகுதி பன்னிரெண்டு இப்படியும் பார்க்கலாம் அல்லது நாலில் மூன்றிலேருந்து ந கழிச்சு விட்டால் நாலில் ஒன்று தான் எஞ்சி உள்ள பேனால் நாலில் ஒன்று நாலாவது பிரித்து விட்டால் பன்னிரெண்டு நேரடியாக பார்க்கலாம் நாலில் மூன்று விற்கப்பட்டால் விற்கப்படாத எஞ்சிய பேனா வந்து நாலில் ஒன்று அப்போ நாற்பத்தி எட்டை நாலால் பிரித்து விட்டோம்ண்டா பன்னிரெண்டு பேனா வந்து பன்னிரெண்டாக இருக்கும் அடுத்ததை பாப்பமாக இருந்தால் மோகன் என்ற வரிசையில் மோகனுக்கு முன்னால் அப்போ மோகன் ஒரு வரிசையில் நிற்கிறான் ஒரு வரிசையில் மோகன் நிற்கிறான் எல்லாம் மோகன் நிற்கிறான்னு வைங்க ஒரு வரிசையில் மோகன் நிற்கிறான் என்ற வரிசையில் மோகனுக்கு முன்னால் ஐந்து பேர் முன்னால் அஞ்சு பேர் நிற்கிறான் பின்னால் நான்கு பேர் நிற்கிறார்கள் அவ்வரிசையில் மொத்தமாக அப்ப இதில் மோகனன்னு நிற்கிறார் முன்னால் அஞ்சு பேர் பின்னால் நாலு பேர் அஞ்சு நாலு ஒன்பது மோகனோட சேர்த்து பத்து இப்போ கேள்வி என்னென்றால் மோகன் என்ற வரிசையில் மோகனுக்கு முன்னால் ஐந்து பேரும் பின்னால் நான்கு பேர் நின்றனர் மொத்தமாக எத்தனை பேர் வரிசையில் நின்றார்கள் என்றால் அதுக்கான விடை பத்து என்பது சரியான விடை பத்து என்பது சரியான விடையாக காணப்படும் அடுத்த வினா பார்ப்போம் சாதாரண வருடம் ஒன்றில் பங்குனி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையெனின் சித்திரை மாதம் ஏழாம் தேதி என்ன கிழமை சாதாரண வருடம் ஒன்றில் பங்குனி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையெனின் சித்திரை மாதம் ஏழாம் தேதி என்ன கிழமை அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போமாக இருந்தால் அப்போ இந்த இந்த வருடம் அல்லது கிழமை தொடர்பான திகதி தொடர்பான கேள்வி அறுகின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை நினைவில் படுத்த வேண்டும் முதலாவது வருடம் ஒன்று ஒன்று வருந்தால் வருடம் ஒன்று வந்தால் அதில் நாங்கள் சாதாரண வருடம் லீவ் வருடம் என்ற ரெண்டு விடயங்கள் எங்கள் மனதில் பட வேணும் வருஷம் என்றொரு கணக்கு வந்தால் அது ஆண்டு வந்தான ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஏதாவது ஒரு வருடத்தை பற்றி குறிப்பிட்டால் அங்கே எங்களுக்கு நினைவில் வர வேண்டிய விஷயம் என்னென்றால் சாதாரண வருடம் லீஃப் வருடம் என்ற ரெண்டு விஷயம் பெறவும் ரெண்டாவது பார்ப்போமாக இருந்தால் திகதிகளை அடிப்படையாக கொண்டு மாதங்கள் திகதிகளை அடிப்படையாக கொண்டு பார்ப்போமாக இருந்தால் இந்த சாதாரண வருடத்தில் மாசி மாதத்தில் இருபத்தி எட்டு நாளும் லீஃபரிடத்தில் மாசி மாதம் வந்து இருபத்தி ஒன்பது நாளும் இருக்கும் அப்போ இந்த இந்த இதில் இப்படி ஒரு க கணக்கு வந்தால் அதில் என்னென்ன விடயங்களை நாங்கள் பார்க்கணுமென்றால் வருஷம் வருடமெண்டோன்னு சொன்னால் அதில் சாதாரண வருடம் லீஃப் வருடமெண்டோ ஒரு எண்ணக்கரை நாங்கள் வழங்கிக்கொள்ளும் முதலாவதுகளில் ரெண்டாவது கள்ளி மாதம் என்று சொல்லியக்குள்ள அங்கே மாசி மாதம் சாதாரண வருஷத்தில் இருபத்தி எட்டு நாள் லீஃபனிடத்தில் இருபத்தி ஒம்பது நாள் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அடுத்த நாங்கள் என்ன விடயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணுமென்றால் இந்த மாதத்தில் மாதத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது தை மாசி பங்குனி என்று சொல்லி பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது சில மாதங்கள் முப்பது நாட்களும் சில மாதங்கள் முப்பத்தி ஒரு நாட்களும் கொண்டது அப்போ எந்த மாதம் முப்பது நாள் எந்த மாதம் முப்பத்தொரு நாள் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அவை உங்களை கைகளை மடித்து கொண்டு நீங்கள் பார்த்தா தெரியும் ஏற்கனவே நான் இந்த 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 வகுப்பில் நான் கைகளை இப்படி மடித்து பிடிச்சிக்கொண்டு இந்த மி மொழிகள் வருகின்ற இடம் முப்பத்தி ஒரு நாள் எனவும் இந்த பள்ளங்கள் வருகின்ற இடங்களை நாங்கள் முப்பது நாள் எனவும் நாங்கள் கணிக்கலாம் இது எங்களுடைய பாரம்பரியமாக எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தந்த அந்த தெளிவு அப்போ கைகளை மடித்து அப்போ மொழியில் வந்தால் இது ஜனவரி அல்ல தை மாதம் முப்பத்தி ஒரு நாள் இது மாசி மாதம் எங்களுக்கு தெரியும் லீஃபரிடம் என்றால் லீஃபரிடம் என்றால் இருபத்தி ஒம்பது நாள் சாதாரண வருஷம் இருபத்தெட்டு நாள் அடுத்த பங்குனி மாதம் மொழியில் வருது முப்பத்தி ஒரு நாள் சித்திரை பள்ளத்துக்குள்ளே வருது முப்பது நாள் அப்போ இப்படி நாங்கள் முப்பதாம் தேதி முப்பத்தொராந்தேதிகளில் இனம் காண்பது எங்களுக்கு எப்படி என்று தெரியும் முப்பது எப்படி பார்க்குறது முப்பத்தி ஒன்று எப்படி பார்க்குறேன் தெரியும் அடுத்ததாக நாங்கள் என்றால் ஒரு கலண்டர் எடுத்து பார்த்தால் முக்கியமான நாட்கிது ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இவ்வாறான நாட்கள் நீங்கள் இப்போ வீட்டில் கலண்டர் ஒன்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஒரே நாள் தான் வரும் திங்கள் என்றால் இவ்வளவும் திங்களாக செவ்வாய் செவ்வாய்ண்டா ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது செவ்வாயாக இருக்குது புதனெண்டா ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது புதனாக இருக்குது நீங்கள் கலண்டர் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே நாளில் வந்து கொண்டிருக்கு அப்போ இப்படி ஒரு கேள்வி வரையக்குள்ள சாதாரண வருடம் ஒன்று சாதாரண வருஷம் என்றால் லீஃப் வருடம் இல்லை ஆகவே மாசி மாதம் இருபத்தி எட்டு நாள் என்றது விளங்கும் ஏழாம் அதாவது பங்குனி மாதம் அப்போ மாசியை பற்றி அதை கதைக்கவே இல்லையா பங்குனி மாதம் ஏழாம் தேதி அப்போ ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது ஏழாம் தேதி அப்போ புதன்கிழமை என்று சொன்னால் புதன்கிழமை என்று சொன்னால் ஏழாம் தேதி அப்போ ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அதுதான் ஏழாம் தேதிக்குரிய நாள் அவ்வளோ புதன்கிழமை அப்போ பங்குனி மாதம் தை மாசி பங்குனி முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டிருக்கும் அப்போ இது புதனெண்டா வியாழம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி தேதி வரும் முப்பத்தி ஒராந்தேதி வெள்ளிக்கிழமை வரும் ஆகவே சனிக்கிழமை பங்குனி சித்திரை மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமையாக இருக்கும் சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை உண்டா ஒன்று எட்டு ஒன்று எட்டு பதினைஞ்சு அந்த தேதியோ ஒன்றாக வரும் அப்போ ஏழாம் தேதி சனிக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அப்போ நாங்கள் திருப்பியிருக்க இந்த கேள்வியை நாங்கள் தெளிவாக பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள் சாதாரண வருடம் ஒன்றில் அப்போ இவ்வளோ நான் இவ்வளோ சொன்ன விஷயமும் நாங்கள் தெளிவாக விளங்கி தான் இந்த கணக்குக்கு நாங்கள் போகவோம் இப்போ இனி நாங்கள் கேள்விக்கு வருவோம் சாதாரண வருடம் ஒன்றில் பங்குனி மாதம் ஏழாம் தேதி அப்போ பங்குனி மாதம் ஏழாம் தேதி என்றால் நாங்கள் இருக்க பார்ப்போம் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது பங்குனி மாதம் தை மாசி பங்குனி முப்பத்தி ஒரு நாள் இருக்குது பங்குனி மாதம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குன்றது நாங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கோம் முப்பத்தி ஒரு நாட்கள் பங்குனியில் இருக்குது அதை பார்த்து கொண்டு அப்போ சாதாரண வருடம் ஒன்றில் பங்குரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை அப்போ ஏழாம் தேதி புதன் ஏழாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை ஏனின் சித்திரை மாதம் அப்போ அப்போ எங்களை பங்குனி ரெண்டா இங்கே முப்பது இருக்குது முப்பத்தி ஒன்று இருக்குது அப்போ இது புதனெண்டா இது வியாழன் இது வெள்ளி இது சனிக்கிழமை சனி ஆகவே அடுத்த நாள் சித்திரை மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போ தெரியும் எங்களுக்கு ஒன்று எட்டு எட்டு ஞாயிறு எட்டு ஞாயிறு என்றால் ஏழாம் தேதி சனிக்கிழமை அவை சனி என்பது சரியான வழியாக இருக்குது அவை திருப்பி நாங்கள் இருக்க பாப்பமாக இருந்தால் நான் ஏன் இப்படிப்பட்ட வி வினாக்களை மீண்டும் மீண்டும் என்றால் தெளிவாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட வினாக்கள் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்போ வருடம் ஒன்றில் பங்குனி மாதம் என்றேக்குள்ள பங்குனி மாதம் முப்பத்தொராந்தேதி என்பது எங்களுக்கு தெரியவும் ஏழாம் தேதி என்றால் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்போது அப்போ ஏ ஏழாம் தேதி என்றால் எட்டுக்கு முதல் நாள் ஏழாம் தேதி புதன்கிழமை ஏழாம் தேதி புதன்கிழமை எட்டாம் தேதி வியாழன் ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி என்ன ஒம் அடுத்தது ரெண்டாய் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ஒம்பது வரும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பத்தொராந்தேதி சனிக்கிழமை முப்பத்தொரா தேதி சனிக்கிழமை வந்தால் அடுத்த மாதத்தின் முதலாம் தேதி இருக்கும் அதாவது சித்திரை மாதத்தினுடைய முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்போ ஒன்று எட்டு பதினஞ்செண்டே கிலோ எட்டாம் என்றால் ஞாயிற்றால் ஏழாம் தேதி சனிக்கிழமையாக இருக்குது அப்போ நாங்கள் இப்படி கிழமைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த வினாக்கள் ஒவ்வொரு வருடம் வருவது பழமை அப்போ இதை நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக தாயக்கண்டை நான் அந்த புலமை சிகரம்ன்ற ஒரு செயலட்டை பார்த்துனாங்கள் இந்த புலமைச்சிகரம் என்ற செயலட்டையில் இந்த இது தொடர்பான பல வினாக்கள் வருவ பார்த்தினாங்கள் இதில் எட்டு முறைகள் பற்றி பார்த்தினாங்கள் எட்டு முறையில் எப்படி இந்த தாயக்கட்டை கேள்விகளுக்கு இப்படி என்று பார்த்தனா புலமைச்சிகரத்தில் அந்த செயலட்டையில் இங்கே நாங்கள் பார்ப்போம் கேள்விக்கு பெறுவோம் தாயக்கட்டை அவதானித்து இருபத்தி எட்டாம் இருபத்தொம்பதாம் வினாக்களுக்கு விட தரு ரெண்டே கேள்வி என்னென்னா ஒன்றின் எதிர்ப்பகஞ்சாது அப்போ நாங்கள் இங்கே வெட்டக்கூடியதை வெட்டவோம் வெட்டக்கூடிய வெட்டுவோமாக இருந்தால் இங்கே பார்ப்போம் என்றால் ஒன்று வெட்டெல்லாம் ரெண்டு வெட்டெல்லாம் ஆகவே மூன்றுக்கு எதிர நாலு மூன்றுக்கு எதிர நாலு அடுத்தது பார்ப்போமாக இருந்தால் இங்கே நாலு வெட்டெல்லாம் இங்கே ரெண்டு வெட்டெல்லாம் நாலு ஒன்றுக்கு எதிரே ஆறு ஆகவே ஒன்றுக்கு எதிரே ஆறு என்பது சரியான விடை ஒன்றுக்கு எதிரே ஆறு என்பது சரியான விடை நாங்கள் ரெண்டாவது தரமே வெட்டி இருக்கலாம் நான் பண்டைய பெட்டி காட்டியிருக்கிறேன் அடுத்த களிய பாப்பமாக இருந்தால் அடுத்த கழிய பாப்பமாக இருந்தால் என்னுக்கு எதிர்பக்கத்தில் உள்ளது யாது என்னுக்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ளது யாது அப்போ நாங்கள் இங்கே பார்ப்போமா இருந்தால் எம் வெட்டெல்லாம் ஆர்வட்டெல்லாம் ஆக என்னுக்கு எதிர டி டி என்பது சரியானபடியாக இருக்கு அர்த்தகலியை பார்ப்போம் இலங்கை குடியரசானது எந்த நூற்றாண்டில் எந்த த தசாப்தத்தில் என்று பார்ப்போம் அப்போ இந்த கேள்வி வாடுறது வளமையாக இலங்கை சுதந்திர தின சுதந்திரம் அடைந்த ஆண்டு தசாப்தம் நூற்றாண்டு வரும் இந்த குடியரசானது என்றால் குடியரசானது எங்களுக்கு எப்போன்ட்டு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை குடியரசு ஆனது இலங்கை குடியரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சு சுதந்திரம் அடைந்தது குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ எங்களுக்கு தெரிய வேணும் நூற்றாண்டு எப்படி பார்ப்பது ரெண்டாவது இது நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் இங்கால உண்டை போடுவோம் இங்காலே உண்டை போடுவோம் கூட்டி விடுவோம் இது இருபது இது எட்டு இது நூற்றாண்டு இது தசாப்தம் அப்போ இருபதாம் நூற்றாண்டு எட்டாம் தசாப்தம் என்பது இதுக்கு பொருத்தமான விடை இருபதாம் நூற்றாண்டு எட்டாம் தசாப்தம் இதில் எங்கே கிடக்க அந்த விடை என்று பார்ப்போம் இருபதாம் நூற்றாண்டு எட்டாம் தசாப்தம் முதலாவது விடை ரெண்டாவது விடை இருபதாம் நூற்றாண்டு மூன்றாம் தசாப்தம் பெறாது பத்தொம்பதாம் நூற்றாண்டு எட்டாம் தசாப்தம் ஆகவே சரியான விடை முதலாவது விடை அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிழையான ஓவையை தெரிவு செய்க பிள்ளையான ஐயாறு முப்பது ஐயாறு முப்பது முப்பதில் ஆறு போனால் முப்பதில் ஆறு போனால் இருபத்தி நான்கு இருபத்தி நாலில் சைவர் போனால் இருபத்தி நாலு ஆக இது சரியான தேர்வு சரியான சரியானபடி ரெண்டாப்பம் ஆறாறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறில் ஆறு போனால் முப்பது முப்பதோட சைவரை கூட்டினால் முப்பது ஆக இதுவும் சரியான இது நன்னாங்கு பதினாறு பதினாறோட நாளாக கூட்டினா இருபது இருபதோட சைவரை பெருக்கினா சைவர் ஆகவே இதுதான் பிழையான விடை அவ கேள்வி என்ன என்றால் பிழையான கோவையைத்தான் தெரிவு செய்யட்டான் பிழையான கோவையை தெரிவு செய்யணும் என்றால் நாங்கள் இந்த கோவையை தெரிவு செய்வோம் அடுத்தது இவுருவியை ஆக்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய காகித கீதம் இது இதுதான் தரப்பட்ட உரு இந்த உருவாகிறது பயன்படுத்தப்பட்ட காகித கிதான் அப்போ இந்த மடிப்புகளை அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் பார்க்கணும் ஆகவே இந்த முதலாவது உரு வந்து பொருத்தமான உருவாக காணப்படும் முதலாவது உரு பணம் இல்லாது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு நண்பன் தன்னிடமிருந்த பணத்தின் ஒரு பகுதியை கொடுத்தான் பணம் இல்லாது கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எனக்கு நண்பன் தன்னிடம் இருந்த பணத்தில் ஒரு பகுதியை கொடுத்தான் இந்நிகழ்வில் தொடர்புடைய பழமொழி இது அந்த பதினாலு திறன்களையும் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது புலமைப் பிரச்சையில் பதினாலு திறன்கள் இருக்கிறது இந்த பதினாலு திறனும் அடிப்படையாக இது மொழித்திறனோடு தொடர்பட்ட வினா மொழித்திறனோடு தொடர்பட்டவா வினா அது பழமொழிகள் என்பதனால இது மொழித்திறனோடு தொடர்பட்ட ஆகவே இங்கே நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் பணம் இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எனக்கு எனது நண்பன் தன்னிடம் இந்த பணத்தின் ஒரு பகுதியை கொடுத்தான் என்றால் இதுக்கான விடை ஏது என்றால் ஆசை வெட்கமறியாது இது பொருத்தமில்லாத பணம் உப்பிட்டவரை உள்ளாவும் நினை அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம் அப்போ இதுக்கு நாங்கள் ட்ரெண்டு பொருத்தமான விடைகள் இருக்குது உப்பிட்டவரை உள்ளளவன நன்றி செய்தவனே நாங்கள் எப்போவும் நினைச்சு கொண்டிருக்க வேணும் என்றொரு கருத்தில் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்றொரு இது அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் அல்லது அறி என்றொரு இது அப்போ இங்கே பணம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நான் கஷ்டப்படுகின்றது என்றது ஆபத்தில் இருந்தேன் கஷ்டப்படுது அந்த ஆபத்தில் இருந்த பொழுது வந்து எனக்கு எத்தனையோ உறவினர்கள் நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இந்த இவர் வந்து அந்த ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி செய்தனால அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்றது இங்கே பொருத்தமானபடியாக காணப்படுகின்றது அடுத்த பாருங்கள் இரண்டு மூன்று மீட்டர் நீளமும் ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட சுகர் இருக்குது அதாவது ஒரு சுகர் ஒன்றை பாப்பமாக இருந்தால் இதில் மூன்று மீட்டர் ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் நீளமும் ரெண்டு மீட்டர் அகலம் கொண்ட சுவருக்கு பூசுவதற்கு எங்களுக்கு ரெண்டு லீட்டர் தீந்தை தீந்தேன்டா பெயிண்ட் ரெண்டு லீட்டர் தீந்தை தேவை அப்போ நாலு மூன்று அப்போ இதை நாலு ஆகிவிட்டார் இது ரெண்டாக இருக்கிறது நாலு இப்படி இன்னொரு மடங்கு ரெண்டா எத்தனை தேவையா ரெண்டு எங்களுக்கு நாலு லிட்டர் காணும் இலகுவான கேள்வி என்பது சரியான விடை அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் செவ்வக வடிவ காணி ஒன்றில் சம இடைவெளி தூரத்தில் பக்கத்துக்கு எட்டு தூண்களும் அப்போ சிவக காணி ஒன்றில் இல்லை எட்டு தூண்கள் அகல பக்கத்துக்கு ஆறு தூண்கள் நடப்பட்டு அக்காணியை சுற்றி வர தேவையான தூண்கள் எத்தனை அப்போ உங்கள் பார்ப்போமெண்டா எட்டு மட்டும் பதினாறு ஆறு மாறம் பன்னிரெண்டு கூட்டிவிட்டால் எட்டு இருபத்தி எட்டு இங்கே நாலு மூலைகள் காணப்படுறது நாளை கழித்து விட்டோமெண்டா இருபத்தி நான்கு தூண்கள் என்பது சரியான விடையாக காணப்படும் ஆகவே அப்போ இன்றைய இந்த வகுப்பில் வந்து பத்து வினாக்களை பார்த்துருக்கோம் பத்து அதாவது பகுதி ஒன்றில் நாங்கள் எவ்வாறு வினாக்கு விடையளிப்பது என்பது தொடர்பான பத்து வினாக்கள் பார்த்துருக்குறோம் இது பதினான்கு திறன்களை அடிப்படையாக கொண்டு இந்த வினாத்தால் தயாரிக்கப்படும் பகுதி ஒன்று உங்களுக்கு இந்த வருடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு புதிய நச்சிந்தனை என்றுதான் சொல்ல முடியும் பகுதி ஒன்றிற்கு ஐந்து இதுவரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்லாம் புலமை பயிற்சி பகுதி ஒன்றுக்கு வழங்கப்பட்டது கல்வி அமைச்சு எங்களுக்கு ஒரு மனுத்தியாலமாக அதிகரித்திருக்கிறது ஒரு மனுத்தியாலம் அப்போ இதில் சாதகம் பாதகம் என்று ரெண்டு வினா விடயங்கள் இருக்கின்றது பெற்றோர்கள் கொஞ்சம் கவனியுங்கள் என்ன விடயங்கள் என்றால் பதினைஞ்சு நிமிஷம் எங்களுக்கு மேலதிகமாக தரப்பட்டிருக்கு ஒரு பகுதியொன்று செய்வதற்கு பதினைந்து நிமிடங்கள் மேலதிகமாக தரப்பட்டிருக்கு பதினைந்து நிமிடங்கள் மேலதிகமாக தந்தால் பிள்ளையை பொறுத்தவரையில் ஆறுதலாக வடிவாக வாசித்து இதுக்கு சரியான விடை எழுதுறதுக்கான நேர வாய்ப்பு எங்கள் இருக்குது பிள்ளையின் பக்கத்தில் இருந்துகின்ற பொழுது சாதகமான பக்கம் ஒன்று இருக்குது ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் பகுதியொண்டு செய்த மாணவர்களை பெட்டி எடுத்து அல்லது அவர்களை ச கண்டு சந்தித்து என்ன மாதிரி பேப்பர் செதியாமா அப்படி கேட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள் சார் பேப்பர் சுவன் சார் கேள்விக்கு நேரம் எழுத நேரம் காணான் ஆனால் உங்களுக்கு இந்த அரசு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கு இந்த கல்வி அமைச்சு வந்து பதினைந்து நிமிடத்தை கூட்டி தந்துருக்கு ஆகவே எல்லா மாணவர்களும் மிக ஆறுதலாக தெளிவாக வாசித்து விடியலுகிறதுக்கான நேர அவகாசம் உண்டு தரப்பட்டிருக்கு பதினைந்து நிமிடம் பண்ணது சாதாரண நேரம் இல்லை ஒரு பரீட்சையை பொறுத்தவரை மிக கன நேரம் தந்திருக்கு எல்லா மாணவர்களுக்கும் இது சாதகமாக இருக்குது எல்லா மாணவர்களுக்கும் சாதகமாக இருக்கின்ற பொழுது எல்லா மாணவர்களும் வடிவாக எழுதி எல்லா மாணவர்கள் நல்ல பெறுபவர்கள் எடுப்பார்கள் எடுக்கின்ற பொழுது கட் அவுட்டினுடைய புள்ளி சில வேளை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பெற்றோர்களை கூட கவனியுங்கள் இந்த கூடிய நேரம் கொடுக்கப்பட்டது ஒரு வகையில் சந்தோஷம் ஒரு வகையில் மகிழ்ச்சி மாணவர்களின் சார்பில் மாணவர்களின் பக்கம் நின்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிக பெரிய வரப்பிரகாசமாக இருக்கிறது அது ஒரு கொடை ஆனால் மற்ற பக்கம் நின்று பார்க்கின்ற பொழுது கட் அவுட் சில கூடுமோன்ற வாய்ப்பும் இருக்குது ஆகவே மாணவர்கள் தெளிவாக படியுங்கள் பரீட்சை ஒன்றில் வெற்றி அடையணும் என்றால் மூன்று மந்திர வாக்கு தான் இருக்குது ஒன்று பயிற்சி அடுத்தது முயற்சி ரெண்டாவது வெற்றி இந்த மூண்டும் இருப்பாக இருந்தால் நல்ல பெருபர்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்